ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் ஸ்ரீராம். இவரின் பெயர் திரையில் தோன்றினால் ரசிகர்களின் கரகோஷம் விண்ணை பிளக்கும். இவரின் முகத்தை பார்ப்பதற்காகவே திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதும். ரசிகர்களால் பிரியத்துடன் தலம் மற்றும் அல்டிமேட் ஸ்டார் என்றழைக்கப்படும் அஜித் தான் அந்த பெயர். 30 ஆண்டுகளில் 59 படங்களில் நடித்துள்ள இவர் இன்று தென்னிந்திய சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக உருமாறியிருக்கிறார் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. எவரும் அவ்வளவு எளிதில் எட்ட முடியாத ஒரு உயரத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் அஜித் எனும் ஆளுமைக்கு இந்த வெற்றி அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடவில்லை. நடிகர்களின் சந்ததிகளே தொடர்ந்து நடிகர்களாக நடித்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இத்தனை பெரிய சாதனையை புரிந்து புகழின் உச்சத்தை அடைந்தது எட்டி பார்க்க முடியாத ஒரு மைல்கல்லாகத்தான் நம்மால் காண முடிகிறது. எத்தனை முறை வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுவோம் என்ற பாரதியின் சொல்லுக்கு சொந்தக்காரரான அஜித் குமார் எவ்வாறு வீழ்ந்தார் என்பதை பார்க்காமல் எவ்வாறெல்லாம் எழுந்தார் என்பதை சற்று பார்ப்போம் வாருங்கள். ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு முன்பு 1971 இன்று தெலுங்கானா அன்று ஆந்திர மாநிலமாக இருந்த ஹைதராபாத்தில் பிறந்த அஜித் வளர்ந்தது முழுவதும் சென்னையில்தான். இவரது குடும்பத்தை சற்று பார்த்தால் பாலக்காட்டைச் சேர்ந்த தந்தை, ஹைதராபாத்தைச் சேர்ந்த தாயார், ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தம்பி, அவ்வளவுதான். இளம் வயது முதலே கூட்டத்தில் ஒருவராக இருப்பது அஜித்துக்கு பிடிக்காது. எல்லோரும் தம் பெயரை உச்சரிக்கும்படி ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறி அந்த இளைஞரிடம் அப்போதிலிருந்தே இருந்தது. அவர் தான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் தந்தையிடம் சொன்ன செய்தி அனைவரையும் வியப்பிற்கு உள்ளாக்கியது. அது என்னவென்றால் தன் படிப்பை பாதியிலேயே கைவிடப் போவதாக கூறினார். அதற்கு அவரது தந்தையார் மேற்கொண்டு படித்தால் உதவுவேன், இல்லை என்றால் பணிக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறினார். அந்த இளம் வயது சிறுவன் அன்று எடுத்த துணிச்சலான முடிவு நம்மை அனைவரையும் வியப்பிற்குள்ளாக்குகிறது. தனது தந்தையாருக்கு மோட்டார் ரேசிங்கில் ஆர்வம் உள்ளதாலோ ஏனோ தனக்கும் அதன் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு தனது முதல் பணியான மெக்கானிக் பணிக்கு போய் சேர்ந்தார். பைக் கார் ஓட்டுவதில் அதீத ஆர்வம் கொண்டிருந்த அஜித் இனி பைக் பந்தயம்தான் தனது தொழில் என தேர்ந்தெடுத்தார். ஆனால் பைக் ரேஸில் கலந்து கொள்ள பணம் தேவை என்பதை உணர்ந்த அவர் அதற்காக தனது தந்தையின் நண்பரிடம் சூப்பர்வைசர் வேலைக்கு சேர்ந்தார். இடையிடையே ஈரோட்டில் இருந்து துணிகளை வாங்கி வந்து சென்னையில் விற்று பணம் திரட்டியும் வந்தார். ஆனால் தனது லட்சியத்திற்காக இது மட்டுமே போதாது என எண்ணிய அஜித் தனது நண்பர்களின் ஆலோசனைப்படி விளம்பரங்கள் நடிப்பது, குறும்படங்கள் நடிப்பதில் ஆர்வம் கொண்டார். கேமராமேன் PC ஸ்ரீராம் அவர்களின் உதவியால் முதலில் தெலுங்கு படம் ஒன்றிற்கு ஒப்பந்தமானார். ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் பாதியிலேயே இறந்துவிட்டதால் அந்த படமும் பாதியிலேயே கைவிடப்பட்டு தன் வாழ்க்கையில் மிகப்பெரும் மின்னலை மேற்கொண்டார். கைவிடப்பட்ட அதே திரைப்படத்திற்கு ஒப்பந்தமாயிருந்த SPB அவர்களின் உதவியால் தமிழ் திரைப்படம் ஒன்றிற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் தன் படத்தை பாதியிலேயே நிறுத்தினார். 1990 வெளிவந்த தமிழ் திரைப்படமான என் வீடு என் கணவர் படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்துடன் தனது வாழ்க்கையை தொடங்கினார். தனது ஆரம்ப கட்ட பட வாழ்க்கையில் அஜித் குமார் அவர்கள் அநேகமான சிறிய பாத்திரங்களில் நடித்துள்ளார். 1993 வெளிவந்த பிரேம புஸ்தகம் வெள்ளித்திரையில் அறிமுகப்படமாக அமைந்தது. துடிப்பான இளைஞனாக மக்கள் மனம் கவர்ந்த அஜித்திற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிந்தன. ஒரு கட்டத்தில் அவர் முன்பு ஒரு மெல்லிசான கோடு தெரிந்தது. ஒரு பக்கம் சினிமா, மறுபக்கம் பைக் ரேஸ். டிரெக்டர் மணிரத்னம் தயாரிப்பில் வெளியான ஆசை படம்தான் அவரது முதல் வெற்றி படமாக அமைந்தது. அச்சமயத்தில் ஆசை திரைப்படத்தில் இடம்பெற்ற கொஞ்சம் நாள் பொறு தலைவா என்ற பாடல்தான் எங்கும் முடித்து கொண்டிருந்தது. ரசிகர்களின் கூட்டம் ஆசை நாயகன் என இவரை பின்தொடரத் தொடங்கியது. அதற்கு பின்பு பார்க்காமலே காதல் என்ற கதைக்களத்தில் வெளியான காதல் கோட்டை என்ற படம் மாபெரும் வெற்றி பெற்றது. தனக்கு 3 படங்கள் மட்டுமே ஹீரோவாக வெளிவந்திருந்த அந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய பைக் ரேஸ் விபத்திற்குள்ளானார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அந்த விபத்திற்கு காரணமாக 2 வருடங்கள் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் உள்ளானார். துணிச்சலுக்கே துணிவாக விளங்கும் நம் அஜித்குமார் அந்த நிலையிலும் ஒரு படத்திற்கு கையொப்பமிட்டு மருத்துவமனையின் படுக்கையிலேயே இருக்கும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பது அவரது மனத்தின் வலிமையை நம் அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறது. சவால் விட்டு ஜெயிப்பதை தன் வாழ்நாளிலேயே வழக்கமாக கொண்டுள்ள அஜித்திற்கு அதே போல ஒரு கதைக்களம் அமைந்தால் சும்மா விடுவாரா என்ன? மிகப்பெரிய வெற்றியை எட்டிய காதல் மன்னன் தான் அந்த படத்தின் பெயர். மேலும் 1999 SJ சூர்யா தயாரிப்பில் வெளியான வாளி என்ற படத்தில் தனது இரட்டை வேட நடிப்பை மிக பிரமாதமாக வெளிப்படுத்தி அதற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபில்ம்ஃபேர் விருதை முதல் முறையாக வென்றார்.
திறமையுடன் வாய்ப்புக்கு போராடும் உதவி இயக்குநர்களை கண்டறிவதில் அஜித்துக்கு நிகர் அவரே. சரண் எஸ்டே சூர்யாவுக்கு அடுத்தபடியாக இவர் அறிமுகம் செய்து வைத்த முக்கிய இயக்குனர் தான் ஏஆர் முருகதாஸ். இவர்களின் கூட்டணியில் உருவான படமான தீனா பெரும் வசூலை அள்ளி தந்தது. இந்த படத்தில் இருந்துதான் அஜித் அவர்களை ரசிகர்கள் அனைவரும் தலை என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினர். இன்று மோஸ்ட் வாண்டட் ஆஃப் டைரக்டர் என்று கருதப்படும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில், ஷாருக்கான், சல்மான்கான் என மிக முக்கிய நடிகர்களோடு படம் எடுத்து கொண்டிருந்தாலும் அஜித் அழைத்தால் நான் எடுத்து கொண்டிருக்கும் படத்தை கூட பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடுவேன் என அஜித் மீதான தனது பிரியத்தை ஒரு பேட்டியில் வெளிப்படுத்தியுள்ளார். தல அஜித் அவர்கள் காதல் கோட்டை, அவள் வருவாளா மற்றும் காதல் மன்னன் ஆகிய காதல் படங்களை எடுத்து ஜெமினி கணேசன், கமல்ஹாசனுக்கு அடுத்து தன்னை ஒரு காதல் ஹீரோவாக மக்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தி கொண்டார். அதற்கு பின்பு வெளிவந்த அதிரடி படமான அமர்க்களம் படத்தில் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிரூபித்து காட்டினார். ஆனால் அதே படத்தில் தன்னுடைய உண்மை காதலை காட்டி ஷாலினி அவர்களை 2000வது ஆண்டில் தன்னுடன் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அதற்கு பின்பு வெளிவந்த 3-4 படங்களின் தொடர் தோல்வி மற்றும் கார் விபத்தின் காரணமாக அஜித் அவர்கள் பெரும் இன்னலுக்குள்ளானார். தனது உடல் முழுவதும் 23 இடங்களில் அறுவை சிகிச்சை செய்யும் நிலைமை ஏற்பட்டது. சிகிச்சைக்காக ஓய்வு பெற்ற போது அவரது உடல் எடையும் கூடியது. உடல் எடை கூடியதால் இனி அஜித்தின் திரைப்பட வாழ்க்கை முடிந்தது என்று வட்டாரங்கள் விமர்சித்து கொண்டிருந்த அந்த நிலைமையில் ஒவ்வொரு முறை வீழும் போது மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல வீறு கொண்டு எழுந்து பெரிய ஹிட் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்த அஜித் இந்த முறையும் தவறவிடவில்லை. இவரது உடல் நலன் காரணமாக சாமி, காக்க காக்க, கஜினி போன்ற வெற்றி படங்களுக்கான வாய்ப்பினை இவர் ஒதுக்கினார். 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு காத்திருந்த தன் ரசிகர்களுக்காக அவர் கொடுத்த ஸ்பெஷல் ட்ரீட் தான் பில்லா. 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவில் இணையத்தின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது. 2012ஆம் ஆண்டு ஃபோப் செலிபிரிட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்ட முதல் 100 நபர்களில் 61வது இடத்தை பிடித்தார் அஜித் குமார். 2014ஆம் ஆண்டு மேலும் 10 இடங்கள் முன்னேறி 51வது இடத்தை பிடித்தார். தல அஜித் அவர்கள் 2013ஆம் ஆண்டில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட நபராக அறியப்படுகிறார். பில்லாவின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தனது சிம்மாசனத்தில் மீண்டும் ஒய்யாரமாக சென்று அமர்ந்த அஜித் அவர்கள் நாடெங்கும் விரிந்திருக்கும் தனது ரசிகர்களின் மன்றத்தை கலைத்தார். மேலும் இவர் தனது படங்களுக்கு இனி ப்ரமோட் செய்யப்போவதில்லை என்றும் கூறினார். ஆனால் நடந்தது என்னவோ, அஜித் எனும் தனி மனிதனுக்கு செல்வாக்குத்தான் கூடியது. ரசிகர் மன்றம் இல்லாமல் ஒரு முன்னணி ஹீரோவின் படம் வெளியானால் எப்படி இருக்கும் என விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் மன்றங்களை கலைத்த பின்புதான் அவரது படங்களுக்கு அதுவரை இல்லாத அளவுக்கு வேற லெவல் ஓப்பனிங் கிடைக்க தொடங்கியது. இதுவரை அஜித்துக்கு கிடைக்கும் அளவுக்கு வேற எந்த தென்னிந்திய ஹீரோவுக்கும் ஓப்பனிங் கிடைப்பது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. எத்தனை தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அஜித்தின் ரசிகர்கள் படையோ காற்றடித்தாலும் மழையடித்தாலும் இன்றும் அசையாத மழை போன்று இருப்பதே அவரது வெற்றிக்கான நிலையான காரணமாக உள்ளது. தனது ரசிகர்கள் தான் தன் வெற்றிக்கு காரணம் என்று தல அஜித்தே பலமுறை பேட்டியில் கூறியுள்ளார். அஜித்தை பிடிப்பதற்கு அவரது ரசிகர்கள் கூறும் காரணம் அவர் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சலும் தான். அவர் ரசிகர்களின் கூற்றுக்கேற்ப 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் அஜித் அவர்கள் மேடையிலேயே அரசியல் தலைவர்கள் திரைப்பட கலைஞர்களை விழாவிற்கு அழைத்து கட்டாயப்படுத்துவதாக அனைவரையும் பகிரங்கமாக துணிவாக குற்றஞ்சாட்டினார். தல அஜித்தின் துணிவான பேச்சை கேட்டு அந்நாளைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் அருகிலேயே அமர்ந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து பாராட்டி கையை தட்டினார். அப்போதிலிருந்து அவர் முக்கிய நிகழ்ச்சிகளை தவிர வேறு எங்கும் கலந்து கொள்வதில்லை. அவர் எந்த நிகழ்ச்சிகள் மற்றும் பேட்டிகளில் பங்கேற்காத காரணத்தினால் திரையில் மட்டுமே அவரை பார்க்க முடியும் என்ற ஆவலும் அதிகரிக்கின்றது. உலக நாயகன் கமல் அவர்கள் ஒரு மேடையில் அஜித்தை பார்த்தால் எனக்கு பொறாமையாக உள்ளது என்று கூறியுள்ளார். சிம்பு, ஆர்யா, அனிருத் என பெரிய பிரபலங்களும் அஜித்தின் ரசிகர்களின் பட்டியலில் இடம்பெறுவர். அதிக பிரபலங்களை ரசிகர்களாக கொண்ட மாயக்கண்ணன் தான் நம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். 90களில் கிளீன் ஷேவ் செய்து ஹீரோக்கள் நடித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் தாடி வைத்து அமர்க்களத்தில் அமர்க்களப்படுத்திய தனது அஜித் குமார் அவர்கள் அன்று இருந்த ரசிகர்கள் மத்தியே ஒரு புது ட்ரெண்டையே உருவாக்கினார். நரைத்த முடியை டை அடித்து இளம் நடிகைகளோடு ஆட்டம் போடும் இப்போது உள்ள கதாநாயகர்கள் மத்தியில் தனது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து ரசிகர்களின் மனதை கவர்ந்து அந்த ஸ்டைலையே ட்ரெண்டிங்காக இப்போது மாற்றியுள்ளார்.
தனக்கு எதை பிடிக்கிறதோ அதை செய்யக்கூடிய மனோபாவம் கொண்டவர் தான் அஜித். ஃபோட்டோகிராஃபிக், சக ஊழியர்களுக்கு பிரியாணி செய்து தருவது, ஏரோ மாடலிங், ஹெலிகாப்டர் போன்ற பல துறைகளிலும் ஆர்வம் கொண்டவராவார். இவர் மேலும் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற எந்த ஒரு சமூக ஊடகங்களிலும் ஆர்வம் காட்டுவதில்லை. மேலும் 2014 தனது வீட்டில் வேலை செய்த 12 ஊழியர்களுக்கும் தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்து இவர் மனிதநேயத்தில் மிக உயர்ந்து காணப்படுகின்றார். 3 மிகப்பெரிய விபத்துக்கள், உடல் முழுவதும் 23 இடங்களில் அறுவை சிகிச்சை, இத்தனை இன்னல்கள் இருந்தும் இவரின் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவற்றை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய புத்துணர்வு அளிக்கின்றது. தமிழ் சினிமா இருக்கும் வரை அஜித் எனும் தன்னம்பிக்கை நாயகனின் பெயர் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த காணொளியானது உங்களை கவர்ந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.